முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா உடைய நினைவு மண்டபம் அதாவது அவங்களுடைய நினைவு மண்டபம் கட்டற வேலை வந்து கிருஷ்ணமூர்த்தி என்ற கான்ட்ராக்டர் வந்து எடுத்திருந்தார் அவர் வந்து தொடர்ந்து கடந்த கொரோனாக்கு முன்ன மார்ச் மாதத்திலிருந்து அந்த வேலை செய்தவங்களுக்கு ரெடிமிக்ஸ் ஓடந்து கிரெயின் ஓடந்து பாலாஜி கிரெயின் அதே மாதிரி பிரகாஷ் கிரெயின் ஒர்க் செஞ்சவர் எங்கள் உறுப்பினரான ரெடிமிக்ஸ் அந்த காங்கிரீட்டுக்கெல்லாம் ஜெல்லி கலவை போட்டவங்களுக்கு வந்து வாடகையே கொடுக்கல அதாவது பாக்கி இருக்கு அதாவது அது விஷயமா அந்த ஒப்பந்ததாரர் அணுகும்போது அவர் சொல்றாரு எனக்கே வந்து பணம் கொடுக்கல எனக்கே வந்து நிறைய கமிஷன் கேட்டு என்ன மன உளைச்சல் பண்ணனால எனக்கு கை கால் ஊந்து நான் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடல் இருக்க எனக்கே பணம் வரல நீங்க கேட்டு வாங்கி கொடுங்கன்ற அளவுக்கு அவருடைய டாட்டர் என்கிட்ட பேசினாங்க ஆகவே அம்மா உடைய வேலை அதாவது முன்னாள் முதல்வருடைய வேலை அது இல்லாத அந்த அரசு தான் நடைபெறுது எல்லா விதத்திலே எல்லா ரோடு ஒர்க்கு கான்ட்ராக்டில் கமிஷன் வாங்க ஆனால் அவங்களுடைய நூற்றுக்கு 200 வாட்டி புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மணிமண்டபம் அவங்களுடைய நினைவு மண்டபத்திலே கமிஷன் கேட்டது தான் மிக வருத்தமாக இருக்குது எங்களுக்கு அந்த ஒப்பந்ததாரர் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உடல்நல சரியில்லாத இருக்கார் அவ்வளோ டார்ச்சர் அதிகாரிங்க பணம் கேட்டு அவரை வந்து அந்த வேலை செய்ய விடாமல் அவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்கிறதா அவருடைய எங்கள் பணத்தை கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஆகவே இந்த வேலையை இந்த வேலையில் செஞ்ச ஒரு 7-8 நிறுவனங்களுக்கு வந்து பணம் பாக்கியை வந்து உடனடியாக செட்டில் பண்ணோம் செட்டில் பண்ணிட்டு தான் 27-ஆம் தேதி இந்த நினைவு மண்டபத்தை திறக்கணுன்றது தான் எங்களுடைய லாரி உரிமையாளர் சங்கத்துடைய கோரிக்கை பாதிக்கப்பட்டவுடைய கோரிக்கை ஆகவே இந்த மாதிரி ஒரு முதல்வர் வந்து விரும்பவே மாட்டாங்க அவங்க வந்து அவங்க பீரியடில் வந்து இது மாதிரி பாக்கி வச்சுக்கிட்டு அம்மா மண்டபத்தை திறக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படி மீறி எங்களுக்கு பணம் திறக்காத 27-ஆம் தேதி அந்த மண்டபத்தை திறக்கிறது தான் நாங்கள் கவர்னரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம் அந்த திறப்புழாவை நிறுத்தணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா பாக்கி லாரி உரிமையாளர் லாரி வாடகைக்கு ஓட்டுந்து கொரோனா பீரியடில் இந்தியா முழுக்க கொரோனா பீரியடில் எங்கேயுமே வேலை நடக்கல ஆனால் இங்கே ஒண்டி வேலை நடத்துது அதுக்கு எங்களுடைய லாரி ஓட்டுநர் எங்களுடைய வாகனங்கள்லாம் ஓடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு கூட வந்து உழைச்ச எங்களுடைய உழைப்பாளிங்களுக்கு வாடகை கொடுக்காமல் இந்த விழா வந்து பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை ஆகவே இந்த விழா நடைபெறுவதற்கு முன்பாகவே அதில் வேலை செய்த உழைப்பாளிகளுக்கு பணத்தை உடனடியாக செட்டில் பண்ணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை பணம் வேலை செஞ்சவங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஆகவே அதை உடனடியாக வசூல் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் உள்ளே போய் வேலை நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் இன்று சிஎம் வர்றதுனால நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம் சிஎம் வந்து போன பிறகு நாங்கள் உள்ளே போய் வேலை செய்யாதீங்க எங்களுக்கு பாக்கியை கொடுத்துட்டு வேலையை துவங்கன்னு சொல்ல போகிறோம் ஏற்கனவே சிஎம்ஐ சந்திக்கவும் முடியல 3 வருஷமாக நாங்கள் மணல் பிரச்சனை சிஎம்ஐ சந்திக்க 7 முதல் கடிதம் கொடுத்துருக்கோம் சிஎம்ஐலாம் லேசில் பார்க்க முடியாது நான் ஒரு நடிகராக இருக்கணும் இல்லை ஒரு டைரக்டராக இருக்கணும் இல்லை எதா அவங்களுடைய ஒப்பந்ததாரராக இருக்கணும் அப்போ எனக்கு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க நான் லாரி உரிமையாளர் நான் கோரிக்கை கேட்குறேன் ஊழலை சொல்கிறேன் மணல் கொடுக்கலன்னு கேட்டால் எங்களெல்லாம் சந்திக்கவே மாட்டாங்க சந்திக்கவும் முடியாது கோர்ட்டுக்கு இல்லை எங்களுக்கு வந்து வேலை செஞ்ச இடத்துல எங்களுக்கு பணம் வரணும் இது வந்து நாங்கள் போராட்டமோ அது கிடையாது பாதிக்கு எங்களுக்கு வேலை செஞ்ச வாடகை பணம் வரணும் வாடகை பணியை கொடுக்கணும் கொடுக்காம வேலை செய்யக்கூடாது இதுதானே எங்கேயுமே ஒரு இடத்துல பேமெண்ட் வரலன்னா போய் கேட்பேன் நீ எனக்கு பணத்தை கொடுத்துரு நீ வீடு உள்ளே கொடுத்துனப்போ இல்லை எனக்கு பணத்தை கொடுத்துரு திருப்பிழா பண்ணு நான் உழைச்சி கட்டின மாளிகையை வீடை வந்து நீ வந்து எனக்கு பாக்கி வச்சுக்கிட்டு நீ எந்த நிலைமையில் நீ போய் அங்கே கொடுத்துன இருப்ப எப்படி போய் நீ விழா பண்ணுவேன்னு தான் என்னுடைய கேள்வி மொத்தம் 1 கோடி ரூபாய் இருக்கும் இந்த ஒரு உறுப்பினருக்கு மட்டும் 42 லட்சம் வரணும் வேறு கேஷ் பேமெண்ட்டே இல்லை எல்லாம் செக்கு மூலியமாக தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒப்பந்ததாரரே பாதிக்கப்பட்டு இப்போ திரிபுலம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கார் அவரே பல இந்த வேலை செஞ்சதில் அதிகாரிக்கு கொடுத்த மன உளைச்சலில் அவர் உடல்நல சரியில்லாத இருக்கார்